அந்த மாதிரி தேவ தூதர் ஒருத்தர் வந்து உன்னை இறைவன் தூதராக நியமித்திருக்கிறான், கடவுள் வந்து உன்னை தூதராக நியமித்திருக்கிறார், நீ மக்களுக்கு போய் ஓரிரை கொள்கை பிரச்சாரம் பண்ணுவீராக. இந்த மெசேஜ் எல்லாமே அவர் வழியா தான் வந்துச்சே தவிர கடவுளே வந்து நின்று என்ன செய்யல, அதை சொல்லல. இது ஒரு பாயிண்ட். அடுத்து ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, கடவுள்னா என்ன சூனியோன்னு நம்ம சொல்றா நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அப்படி கிடையாது. அதுதான் கேள்வி. கடவுள் என்ன இருக்கணும்ல, ஒண்ணும் இல்லாம இப்படி கடவுள் இருக்க முடியும், என்னமாவது இருந்தா தானங்க, ஒண்ணுமே இல்லாததானே நம்ம, அப்படி நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. நாங்க அப்படி சொல்லவே இல்லை, கடவுள் தான் ஒண்ணுமே இல்லாத சூனியம்னு நாங்க சொல்லல. எங்களுக்கு தெரியாத காரணத்தினால் அதுக்கு உருவம் கொடுக்க கூடாதுன்னு தான் சொல்றோம். கடவுள் என்று அவருக்கே உரிய வடிவத்தோடு அவர் இருப்பார். இருக்கிற காரணத்தினாலதான் நபிகள் நாயகன் சொல்றாங்க, இந்த உலகமெல்லாம் அழிக்கப்பட்டு திரும்ப எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எல்லாரும், இந்து முஸ்லீம் கிறிஸ்தவரை எல்லாரும், ஆதாம்ல இருந்து கடைசி வரைக்கும் உலகம் ஒரு காலத்தில் அழியும். அழிஞ்ச பிறகு எல்லா மக்களும் கடவுள் முன்னாடி நிறுத்தப்படுவாங்க. நிறுத்தும் பொழுது கடவுளை எல்லாரும் காண்போம் நபிகள் நாயகன் சொல்றாங்க. இந்த உலகத்திலிருந்து காண முடியாத தவிர, சந்திரனை எப்படி எல்லாரும் ஒரே நேரத்தில் காண்கிறோமோ அந்த மாதிரி நாம எல்லாம் கடவுளை காண்போம். அவன் அவனுக்கே உரிய தோற்றத்தில் இருப்பான், அதை எந்த கண்களும் கண்டதில்லை, எந்த காதுகளும் அதை வந்து கேட்டதில்லை என்று நபிகள் நாயகமும் சொல்லிட்டாங்க. நபிகள் நாயகம் கூட அந்த கடவுளை பார்த்தேன்னு வார்த்தைமன் பண்ணவே இல்லை. ஆமா ஆமா, அவனுக்கே ஒரு நமக்கு தெரியாதுன்னு முஸ்லீம் இஸ்லாம் சொல்லுது. அவன் உருவம் இருக்குங்கிறான், நீ அதுக்கான யானை மாதிரி கழுத மாதிரிலாம் வைக்க கூடாதுல்ல, அவனுக்கு உள்ள உருவம் என்னன்னு யாரும் பார்க்கல. அதாவது ஒண்ணும் இல்லாத சூனியம் வெற்ற வெளின்னு கடவுள் நினைச்சுக்க கூடாது. கடவுள் என்பவர் வந்து இருக்கிறார், அரசியல் இருக்கிறார். அரசுனா ஒரு ஆசனம், ஆசனத்தில் இருக்கிறார், இருந்து எல்லாத்தையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். அவரை நம்ம எல்லாம் பார்ப்போம். குர்ஆன் எப்படி இருக்குது, உஜூஹும் யௌமயிதீன் இலா ரப்பிஹான் ஆதிரா, முக சில முகங்கள், நல்ல முகங்கள் கடவுளை கண்ணுக்கு கண்ணாக பார்க்கும், அப்படியே இருக்குது. அப்ப நம்ம எல்லாரும் கடவுளை பார்க்கத்தான் போறோம். கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கே உரிய வடிவத்தில் இருக்கிறாரு. அது இன்ன வடிவம்னு வர்ணனை செய்யற அதிகாரம் உங்களுக்கு இல்லைன்னு தான் சொல்லுது. அப்ப கடவுளை நம்ம பார்க்கலங்கும் போது நம்மளா பார்த்து சைஸா உருவத்தை கொடுக்கறது, அது கடவுளை கேவலப்படுத்துற மாதிரி ஆயிரும். இதை விட சிறந்த, இதை விட அற்புதமான, இதை விட அழகான தோட்டத்தில் கடவுள் இருக்கலாம். உருவ மற்ற இறைவர் அப்படி அர்த்தம் செய்யக்கூடாது. எங்களுக்கோ உங்களுக்கோ கடவுளை பார்க்காத பொழுது அவருடைய உருவம் தெரியாது. யாரு கடவுளுக்கு உருவம் கற்பித்தாலும் சரி, அவர்களாக கற்பித்துக் கொள்கிறார்கள். கடவுளை பார்த்துட்டு யாரும் என்ன செய்யல, கற்பிக்கல. அதனால நீ உருவத்தை கற்பிக்காதன்னு இஸ்லாம் சொல்லுது. கற்பிக்கிறது தான் தடை இருக்கே தவிர கடவுள்ங்கிறது சூனியம் கிடையாது. அதான் உள்ள பயன். மைகான் சகோதரர்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிறீங்க. எல்லா சகோதரரும் கேள்விக்கு உடனே கேட்கறீங்க. யாரையும் ப்ரிப்பேர் பண்ணி இங்க கூப்பிட்டு நாங்க கொடுக்கல. முதல்ல பாக்குறோம் யார் யார் கை தூக்குனாங்களோ அவங்களுக்கு எல்லாம் மைக் போய்கிட்டு இருக்கு. பின்னாடி இருந்து நிறைய பேர் கேட்கறதுனால கொஞ்சம் பின்னாடி க்வெஸ்சனுக்கு இடம் விட்டுட்டு அதுக்கப்புறம் முன்னாடி வரலான் இருக்கிறோம். அதனால முன்னாடி உள்ள சகோதரர்கள் கோச்சிக்கிறாதீங்க. ரெடியா? வணக்கம் ஐயா. என் பேர் அழகு திருப்பதி, நான் கீழகரில் இருந்து வரேன். இப்ப வந்து எல்லா சமுதாயத்திலையும் வந்து இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாருமே வந்து ஒரு சகோதரத்துவமா தான் நம்ம வந்து இப்ப பாவிச்சுட்டு வரோம். அப்படி இருக்கலையும் அதாவது இந்துவுக்கும் முஸ்லீமுக்கும் ஒரு ரத்த சம்பந்தமான உறவு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. நான் கேள்விப்பட்ட வரையும் ஒரு மாமா உறவு முறை அப்படின்னு ஒண்ணு இருக்குன்றாங்க, அது உண்மையா இல்லையா? அதாவது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மத்தியில ரத்த சம்பந்தமான உருவம் இருக்குன்னு சொல்றாங்களே, உண்மையான்னு கேட்கிறாரு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 100% உண்மை. ஏன்னு கேட்டா தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாருமே ஒருத்தர் பாக்கி இல்லாம எல்லாருமே வேற வேற மதத்திலிருந்து வந்திருக்கிறோமே தவிர யாரும் இறக்குமதி கிடையாது. ஒன்று நான் வந்து செட்டியாரா இருப்பேன், அவர் வந்து முதலியாரா இருப்பாரு, அவர் வந்து தேவரா இருப்பாரு, அவர் பிராமணராக இருப்பாரு. முஸ்லீம்ல பலர் இருக்காங்களே, எல்லாம் யாருன்னா நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான், வேற எங்கேருந்து ஒரே ரத்தம்தான். அதனால ரத்த சம்பந்தம் இருக்குங்கிற தொப்புளுக்கொடி உறவு தான் ஆரம்பிச்சார் அவர். எங்கள் தொப்புளுக்கொடி உறவான சகோதரர்கள் சொன்னாரு. தொப்புளுக்கொடி உறவுனா என்னது, அந்த கருவறையில தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு தான் தொப்புளுக்கொடி உறவு. தாய்க்கும் பிள்ளைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு பாருங்க, தொப்புளுக்கொடி எல்லாம் இருக்குது. அந்த தொப்புளுக்கொடி உறவு கட் பண்ணி விட்டுருக்கு. அதனால தொப்புளுக்கொடி உறவு என்பது நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது. ஒரு கொள்கைக்காக வேண்டி, பலவித காரணங்களுக்காக வேண்டி இந்த மார்க்கத்தை ஏத்துக்கிட்டமே தவிர எல்லாம் இந்த மண்ணில் சொந்தக்காரங்க தான். எல்லாம் 4 தலைமுறைக்கு போன முன்னாடி போனோம்னா ராமசாமி கந்தசாமி தான் எங்க முப்பாட்டன்லாம். ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி போனா அப்படித்தான். அதெல்லாம் எல்லாம் நம்ம ஒண்ணுதான். ஒரு கொள்கை ஏத்துக்கிட்டோம் அவ்வளவுதான்.
அதிமுக அண்ணாதிமுக போறாரு, அண்ணாதிமுக காங்கிரஸ் போறாருல்ல, இதெல்லாம் ஒரு கொள்கை. இது என்ன ஒட்டிக்கிட்டு பிறப்புல ஒட்டிக்கிட்டு வர்ற விஷயம் கிடையாது. மார்க்கம் என்பதெல்லாம் எந்த வழிமுறை நமக்கு திருப்தியா இருக்கோ அதை ஏத்துக்கிறோம். இது எங்களுக்கு திருப்தியா இருந்துச்சுன்னு நாங்க ஏத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான், எல்லாம் ரத்த சம்பந்தம் இருக்குது. ஹலோ, என் பேர் மணி, நான் வெத்தலை கருத்தரில் இருக்கேன். வெத்தலை கருத்தரில் இருக்கேன். அதாவது இறைவணக்கம் என்பது எல்லாத்துக்கும் உள்ள ஒரு இதுதான், படைத்த இறைவனை நம்ம வணங்குறது ஒரு இதுதான். ஆனா இஸ்லாத்துல அப்படி ஐந்து முறை வணங்கணும்னு இருக்கீங்க, அது ஏன் அப்படி வணங்கும் போல தொப்பி அணியனு, இதே பெண்கள் வந்து முக்காடு அணியனுன்றீங்க, அது எதுக்காண்டி அப்படி அணியிலேந்தா ஐந்து முறை தொழுகலைன கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? அதாவது எல்லா மதத்திலையும் கடவுளை வழிபடுற முறை இருக்குது. இஸ்லாத்துல மட்டும்தான் தினசரி அஞ்சு முறைங்கிற வழிபாடு இருக்கு, வேற எந்த மார்க்கத்திலயும் கிடையாது. ஒரு தடவை இருக்கலாம், இஸ்லாமிய மார்க்கத்துல மாத்திரம்தான் டெய்லி அஞ்சு தடவை வணங்கணும் என்பது இஸ்லாத்துல மாத்திரம்தான் இருக்குது. ஏன் இப்படி வந்து ஒரு தடவை வணங்கினா ஏத்துக்க மாட்டாரா, இத்தனை தடவை செய்யணுமான்னு கேட்கிறாங்க. இப்ப செய்யணுமா என்பதற்கு வந்துங்க நம்மளை எடை போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் உலகத்துல, கடவுளை பற்றி பேசுறோம் பாருங்க, அந்த நேரத்தில் மட்டும்தான் கடவுள் என்ன நமக்கு வரும். கடவுளை பற்றி பேசுறபடி வெளியே உலகத்தில் கால்வெட்டு வச்சோன்னு வைங்க, வச்ச உடனே இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் எல்லாம் நம்மளை அப்படி தடம்புரலை வைக்கும். கோயிலேருந்து வழிபாடு செஞ்சுட்டு ஒருத்தர் வெளியே வருவார், அப்போ வந்து ரொம்ப சூப்பராக ஒரு பொம்பளை அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரியாக போச்சுன்னு வைங்களேன், இவரும் ஒரு மாதிரியை பார்ப்பாரா இல்லையா? அப்போ தான் கோயிலேருந்து வருவார், அப்போ தான் வழிபாடு முடிச்சுட்டு வருவார். வந்த உடனேயே அப்படி ஒரு சின்ன தடுமாற்றம் அது நடக்கத்தான் செய்யுது. கடவுள் வழிபாடு செஞ்சுட்டு வருவாரு, கடையில வந்துகிட்டு கள்ளக்கணக்கு எழுதுவாரு, கடவுள்கிட்ட வழிபாடு செஞ்சமே கடவுள் அந்த பைய அப்ப நின்று போயிடும். அப்ப மனிதனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல கலந்து வாழும் பொழுது அவன் இந்த உலகத்தினுடைய இந்த பொருள்களை பார்த்த உடனே செல்வங்கள், பெண்கள், அது மாதிரியான போதைப் பொருள்கள், மற்ற கவர்ச்சி, ஆடம்பரம், இதுகளை எல்லாம் பார்த்த உடனே கடவுளை எல்லாரும் மறந்துடுறான். அதனால தப்பே செய்யறான். இப்ப இந்த கடவுள் நினைப்பு என்பது சீக்கிரம் சீக்கிரம் மறக்கக்கூடியதா இருக்குது. எல்லா நினைப்பையும் விட தாயை மறக்க மாட்டேங்கிறான், தகப்பன் எல்லாம் மறக்க மாட்டான். கடவுள் இருக்கிறத மாத்திரம் அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருந்தா தான் யாம ஊர்மையை தவிர மறந்துடுறான் என்பதை நம்ம யாருடைய போதனையும் கேட்டு தெரிய வேண்டியதில்லை. நீங்க உங்க நெஞ்சில கை வச்சு பார்த்தா நீங்க அப்படி இருக்கிறீங்க, நான் அப்படி இருக்கேன்னு தெரியும். நம்ம ஒரு நேரத்துல ஒழுங்கா இருக்கும், ஒரு நேரத்துல மாறி போயிடும். தப்பு செஞ்சுட்டு எத்தனை பேர் திருந்துறீங்க? நான் கேட்கறேன், தண்ணி அடிச்ச உடனே தெரியாம செஞ்சு விட்டோம், செய்யாம இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு தவறான ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சவனே ஆஹா நம்ம செஞ்சிட்டோமே, அப்ப நம்ம அந்த ஒரு செகண்ட்ல மாறி போயிடுறோம். இந்த மாறக்கூடிய ஒரு மனம் ஒரு குரங்குங்கிறான்ல, அப்படி சாவிக்கிட்டே இருக்கும், ஒரு ஸ்டடியா நிக்காது. அந்த ஒரு பலவீனம் இருக்கிற காரணத்தினாலதான் கடவுளுடைய நினைப்பை வந்து அப்பப்ப கொஞ்சம் சார்ஜ் ஏத்திக்கணும். இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல அடிக்கடி இந்த கடவுளை வணங்கி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி கடவுளை எனக்கு அதை கொடு, கடவுளை எனக்கு இதை கொடுன்னு சொல்லி அப்படி கேட்டு இந்த கடவுள் நம்பிக்கையை சார்ஜ் பண்ணிக்கிட்டு வெளி உலகத்துக்கு வந்த முடி சொன்னா அந்த கொஞ்ச நேரம் ஒரு சின்ன குறைஞ்ச நேரத்துக்கு ஒழுங்கா நடப்பான், வியாபாரத்தில் ஒழுங்கா இருப்பான், ஃப்ராடு பண்ண மாட்டான், கலப்படம் பண்ண மாட்டான், அளவு நிறுவையில் மோசம் செய்ய மாட்டான். காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிப்பான், அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஒரு பிரேயர் பண்ணி அஞ்சு மணிக்கு ஒருக்கா கடவுளை கும்பிட்டு கடவுள்கிட்ட கேட்டுட்டு வந்தான்னு வைங்க, ஒரு 12 மணி வரைக்கும் அது ஓடும். மறுபடியும் ஒரு மாதிரியா பல மாதிரி குழப்பம் வந்து போயிடும். மறுபடியும் ஒருக்கா போய் அப்போ ஒரு பிரேயர் மத்தியானத்தில் அதை ஒருக்கா பண்ணிட்டு ஒரு சார்ஜ் ஏற்றிக்கிட்டான்னு சொன்னா அது கொஞ்சம் சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் ஒழுங்கா இருப்பான். இவ்வளவு நேரத்துக்கு தான் நிக்குது, அதான் உண்மை. எது என்ன காரணம் கேட்டா மத்த எல்லா சார்ஜுகளும் ரொம்ப நேரம் நிக்கும். விளங்குதா? பிறந்த அம்மா மகன்கிற சார்ஜ் வந்து ஊர்க்கா ஏத்துற சார்ஜ் தான், சாவுற வரைக்கும் நிக்குது. இந்த கடவுள் மனிதனுக்கு உள்ள நட்புங்கிற ஒரு சார்ஜ் இருக்கு பாருங்க, அது கூட ரொம்ப நாளைக்கு நிக்கு. இந்த கடவுளை பற்றி உள்ள அந்த மரியாதை, அந்த எண்ணம், அந்த நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்ட் செகண்ட் மாறிக்கிட்டு இருக்கும். கோவில நம்புறவன் கோயில் சாமி தூக்கிட்டு போறான், அவருக்கு மேல என்ன இருக்கு? அந்த கடவுள் நம்பிக்கிட்ட அதை தூக்கிட்டு வந்துடுறான், நடக்குதா இல்லையா? யார் நம்புறோம்? நாட்டியம் என்ன செய்யறான்? இந்த கோவில் சிலையை திருநவன்லாம் நாட்டியம் கிடையாது, நல்லா வளைக்கணும். திராவிட கழகத்துக்காரங்க சிலையை திருநதே கிடையாது. எவன் இந்த கோயிலுக்கு தர்மகர்த்தாவா இருக்கிறானோ, எவன் இந்த கோயிலுக்கு பூஜை செய்யறானோ, அவன் அவரையே தூக்கிட்டு போய் விற்கிறான்னு சொன்னா இது எப்படிப்பட்ட ஒரு ரொம்ப பலவீனமா இருக்கான் மனுஷன் இந்த விஷயத்துல. அதுக்குதான் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா அடிக்கடி இந்த சார்ஜ் ஏற்றிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா நம்ம உலக வாழ்க்கை கொஞ்சம் கரெக்டா இருக்கும், சுத்தமா நடந்துக்கிறோம். அதுக்காகத்தானே தவிர